ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆவணிலிருந்து சீனியர் ஃபைட்டர்ஸ்டன் உட்பட பல விதமான வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வேலூர், திருவண்ணாமலை, அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 20, கோயம்புத்தூருக்கு வந்து செப்டம்பர் 23. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து பல போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, சில போஸ்ட்டுக்கு வந்து உங்களோட மார்க் வச்சு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேலூர், திருவண்ணாமலையை பற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாய வீடியோ முழுசாக பார்த்துக்கோங்க. எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் அப்ளை பண்ணலாம், எத்தனை போஸ்ட்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள், பெண்கள், மாற்றுநாள் என்பதை யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் விண்ணப்ப படிமை நம்ம டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலூர், திருவண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் 2 விதமான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் 7 வேகன்சி, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் 24 வேகன்சி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் டெபுட்டி மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், எல்விடி, லைட் வெஹிக்கிள் டிரைவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஸோ எந்தெந்த வேகன்சி நம்மளுக்கு செட் ஆகுதா, நம்ம கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த வேகன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு போகுது அப்படின்னு டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க முன்னுரிமை உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, முன்னுரிமை அற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அதையும் நீங்கள் பார்க்கணும். ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்களா, நான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்களான்னு. ஸோ முன்னுரிமை ப்ரையாரிட்டி அப்படின்னா, ஸோ உங்களை வந்து ஆதரவற்ற உதவி, மாற்றுத்திறனாளிகள், ஸோ இந்த மாதிரி இது இருக்குல்ல, அதான் முன்னுரிமை. முன்னுரிமை அற்றவங்கள்னால் வெறும் கல்வி தகுதி மாதிரி தான் இருக்குது, அவங்க வந்து முன்னுரிமை அற்றவங்க அர்த்தம். ஸோ அதை நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கணும், என்னென்ன வேகன்சி எவ்வளோ இருக்குது, ஸோ நம்ம கம்யூனிட்டிக்கு இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து முன்னுரிமை அற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, முன்னுரிமை உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா நம்ம செக் பண்ணிக்கணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், எம்பிசி, டிஎன்சி, பி, அதாவது எம்பிசி டிஎன்சியில் பிரிவை சேர்ந்த ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு தான் அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த வேகன்சியை செக் பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 2வது அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சீனியர் ஃபைட்டர்ஸ்ட்டு மொத்தம் 24 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 24 வேகன்சியும் நல்லா பிரித்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்னு. ஸோ அதுக்கு ப்ரையாரிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க, நான் ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இனிமேல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும், ஸோ அத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. இப்போ லைட் வெஹிக்கிள் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், வேலிங் டிரைவிங் லைசன்ஸு வச்சுருக்கணும், 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லைட் வெஹிக்கிள் டிரைவராக. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து +2 படிச்சிருந்தால் போதும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடியில் எந்த ட்ரேட் படிச்சிருந்தாலும் போதும். ஸோ மொத்தம் 5 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது எத்தனை இதுக்கு நீங்கள் தகுதியோ, ஸோ தாராளமாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட்டு அதுக்கு 1 டைம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்னா அது ஒரே ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2019 அன்றைக்கி கணக்குப்படி மினிமம் 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்ன லிமிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சொன்னால் ரொம்ப டைம் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்போ சீனியர் ஃபைட்டர் அஸ்டன் மட்டும் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து 1/7/2019 அன்றைக்கி கணக்குப்படி 35 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் அவங்க 32 இருக்கணும். ஜென்ரல் ஓசி கேண்டிடேட் வந்து 30 இருக்கணும். ஸோ மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட் வச்சு எடுக்கிறேன். ரிட்டன் 85, ஓரல் 15, டோட்டல் 100. ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் வந்து வெரிஃபிகேஷன் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை, ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கல்வித்தொகை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, ஓசி இவங்களுக்குனா வந்து 250 நீங்கள் டிடி எடுக்க வேண்டியிருக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சியை உங்களுக்குனா வந்து 100 டிடி எடுக்க வேண்டியிருக்கும். எந்த அட்ரஸுக்கு டிடி எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் 6வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ட்ரான் இன் த ஃபேவர் ஆஃப் த ஜென்ரல் மேனேஜர், விழுப்புரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் யூனியன் லிமிட்டட் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து நீங்கள் டிடி எடுத்துக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து மொத்தம் 5 இருக்குது. அதில் மொதல் போஸ்ட்டை தவிர மீதி உள்ள எல்லா போஸ்ட்டுமே நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா மொதல் போஸ்ட்னா அந்த பால் பண்ணை சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, ஃபோட்டோவில் வந்து உங்களோட சைன் போட்டுக்கோங்க. கீழே போஸ்ட் அப்ளைட் ஃபார்னு இருக்குல்ல, அதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, 5 விதமான போஸ்ட் இருக்குல்ல, அந்த 5 விதமான போஸ்ட்டில் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை போட்டுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1/2019, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2/2019 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போடுறீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2 போடணும். மற்ற 4 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1/2019. ஸோ அடுத்து உங்களோட நேம் வந்து கேப்டல் லெட்டர் எழுதி சொல்லியிருக்காங்க, ஜென்டர் எழுதி சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், 1/7/2019 அன்றைக்கி உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஏஜ் என்னதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், ஸ்பவுஸ் நேம், 13வது வந்து மதர் டங் தாய்மொழி கேட்டிருக்காங்க, தமிழ் எழுதிக்கோங்க.
14வது வேறு ஏதாவது உங்களுக்கு மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சால் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் அந்த நிரப்ப இது இல்லாத இடத்துல ஒரு வந்து ஒரு கோடு போட்டுவிட்ருங்க. ஸோ அடுத்தது அடுத்த அட்ரஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 19வது வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, இது என்ன கம்யூனிட்டி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட ஜாதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, அந்த டேட்டா எந்த டேட்டில் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தந்தாங்க, எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து ஒவ்வொன்றா எழுதிக்கோங்க. அதில் யார் இஷ்யூ பண்ணால், என்ன தாலுக்கா, என்ன டிஸ்ட்ரிக், எல்லாமே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. முக்கியமான ஒன்று, நிறைய ஜாபுக்கு வந்து ப்ரையாரிட்டி உள்ளவங்கள தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் தந்திருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அந்த டேட்டு, அந்த யார் இஷ்யூ பண்ணால், தாலுக்கா என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி எதுவும் ப்ரையாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 23வது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சார் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 24வது நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் ஒர்க் பண்ணிக்கிங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி எதுவும் இல்லைனா எல்லாத்துலேயும் கோடு போட்டு விட்ருங்க, சின்ன சின்ன டாஸ் டேஷாக. 26வது, ஸோ டிடி எல்லாருமே இதில் எஸ்சிஎஸ்டி கூட 100 ரூபா டிடி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிடி உங்களோட அமௌண்ட் எவ்வளவு, டிடி நம்பரு, டேட்டு, என்ன பேங்க், எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கடைசியில் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுக்கோங்க, அதில் வந்து உங்களோட சைன் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 ஹால் டிக்கெட் இருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷனில் 2 ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்கோங்க, சைனாக போட வேண்டாம், ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்கோங்க. அதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, சீனிஃபெக்டர் அசிஸ்டண்டா, இல்லைனா டெபுட்டி மேனேஜரா, இல்லைனா எல்விடியா, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதோட பேர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோல் நம்பர்னா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். அடுத்து உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ கீழே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அதை மட்டும் எழுதிக்கோங்க. மற்ற ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே நீங்கள் எதுவும் எழுத வேண்டாம். உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, சிக்னேச்சர், ஃபோட்டோ, இது எல்லாமே அந்த ஹால் டிக்கெட்டை வச்சுக்கோங்க. ஸோ 2 கேண்டிடேட் காப்பி, ஆஃபீஸ் காப்பின்னு 2 ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ ரெண்டையுமே இதேமாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து தான் அனுப்பணும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்ன இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பீங்க, இந்த 2 ஹால் டிக்கெட்டும் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் செராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், தேவையான சான்றிதழ் எல்லாமே செராக்ஸ் எடுத்து எல்லா செராக்ஸ்லையும் கீழே உங்களோட கையெழுத்த போட்டுக்கோங்க. கல்வி சான்று, சாதி சான்று, எது முன்னுரிமை கொண்டீங்கன்னா அந்த சான்று, எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிங்கன்னா அது, ஸோ இந்த மாதிரி ஆதார் கார்டு, அந்த ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி வயது குறிப்பிடப்பட்ட சான்று, என்னென்ன சான்றுனா வேணுமோ பின்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சான்று எல்லாமே நீங்கள் வச்சு, எல்லாமே ஜெராக்ஸ் வச்சு, எல்லா ஜெராக்ஸ்லையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் டிடி எடுத்துருப்பீங்களா, டிடியை ஒரிஜினல் டிடியை அப்படியே வச்சிடணும், ஓகேவா. அடுத்து செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலாப், ஒரு சம்பள கவர்னு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், சம்பள கவர், செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலாப், அதில் வந்து உங்களோட அட்ரஸை எழுதி ஒரு 3 என்வலாப் வாங்கிக்கோங்க. அந்த 3 என்வலாப்பில் உங்களோட 3லேயும் உங்களோட அட்ரஸ் எழுதி இந்த இதுக்குள்ளே போட்டு விட்ருங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டிக்கோங்க எல்லா என்வலாப்லேயும். ஸோ அடுத்து இந்த நம்ம ஹால் டிக்கெட்டை, 2 ஹால் டிக்கெட் இருக்குது, 2 உள்ளதுக்கு போட்டுருங்க. அடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பின் பண்ணி வச்சுருங்க, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அது அப்படின்னு எழுதி அதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை எழுதிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1-2 மென்ஷன் பண்ணிட்டு 2019 போட்டுட்டு, அடுத்து 2 அட்ரஸ் இதுதான் அட்ரஸ்ஸு, 2 அட்ரஸ் போட்டு ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் போட்டுட்டு கடைசி தேதி, இந்த வேலூர் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 20 கடைசி தேதி, அதுக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டை நீங்கள் பண்ணிக்கணும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்ததான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 15 காலியிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ டெக்னீஷியன் பாய்லரு, டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியனு, ஹெவி வெஹிக்கிள் டிரைவரு, ப்ரைவேட் செக்ரட்டரி, கிரேட் 3, இந்த மாதிரி 4 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் முதல் 3 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன். ப்ரைவேட் செக்ரட்டரி அதுக்கு மட்டும்தான் எக்ஸாமு. ஸோ எதுக்கு எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்லேயே கொடுத்துருக்காங்க, நிறைய வேகன்சி வந்து ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரையாரிட்டியில் இருக்கா, நான் ப்ரையாரிட்டியில் இருக்கா அப்படின்னு. மேலே கொடுத்ததுக்கான எல்லா விளக்கமும் கீழே கொடுத்துருக்காங்க நீட்சா. இப்போ ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் மினிமம் 8 படிச்சிருக்கணும், அதுக்கு உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஒரு மினிமம் ஒரு 3 வருஷமாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவி வெஹிக்கிள் டிரைவராக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ப்ரைவேட் செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ப்ளஸ் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட் அண்ட் ரெண்டுமே இங்கிலீஷ் ஹையர் கிரேடு அண்ட் தமிழ் லோவர் கிரேடு முடிச்சிருக்கணும். ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 1-7-2019 கணக்குப்படி மினிமம் 18, மேக்ஸிமம் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஏஜ், என்னென்ன கம்யூனிட்டிங் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்குவோம். இப்போ எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் ட்ரெயின் பண்ணியிருக்கணும், பி லைசன்ஸ் இல்லைனா டிப்ளமா படிச்சுட்டு சி லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃபீஸும் 250 ரூபா. யார் யாருக்கு அப்படின்னா ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு எல்லாமே 250 ரூபா டிடி எடுக்கணும். ஸோ எஸ்சி, எஸ்டிஎஸ்சி அவங்களுக்குனா டிடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ, ஓகேவா.
ஸோ டெக்னீஷியன் பாய்லரு டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியனு இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 90 மார்க்கு, உங்கள் ஓரல் டெஸ்ட் 10 மார்க்கு, ஸோ மொத்தம் 100 மார்க் வைக்கிறாங்க. அதாவது உங்களோட 10th என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை 30 மாற்றுறாங்க. அதுக்கு பிறகு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் நீங்கள் எடுத்த மார்க் 50 மாற்றுறாங்க. அடுத்து அதே ஃபீல்டில் நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் போடுறாங்க. ஓரல் டெஸ்ட் 10 மார்க்கு, டோட்டலாக 100 உங்களுக்கு வைக்கிறாங்க. ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் பொறுத்த வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்கில்லை பொறுத்து உங்களுக்கு இது கொடுக்குறாங்க. ஸோ இந்த கடைசி போஸ்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரி, அதுக்கு மட்டும் தான் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் 85, ஓரல் 15. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், மற்றபடி எல்லாமே சேம் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான், என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், டேட்டு, டேட்டு வந்து 30/8/2019. ஸோ மற்றபடி நான் சொன்ன போனதில் சொன்ன மாதிரியே எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 2 ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கோயம்புத்தூருக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும். இதில் வந்து இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க மட்டும்தான் ஹால் டிக்கெட் ஃபில் பண்ணும், மற்ற யாருமே அந்த ஹால் டிக்கெட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. முதலே சொல்லிட்டேன், ஓசி பிசி எம்பிசி அவங்களாம் 200 ரூபா ஃபீஸு, எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ அவங்களாம் இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கிடையாது. டிடி எந்த அட்ரஸ்க்கு எடுக்குன்னா இந்த ஆரா, இதுலேயும் ஆரா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மேனேஜர், த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் அண்ட் பேபிள் அட் கோயம்புத்தூர் அந்த அட்ரஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால தான் நான் நிறையா குவாலிஃபிகேஷன் நான் படிக்காம விட்டுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே பார்க்க தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இதை விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.